السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله آياته لعلكم تهتدون. وقال النبي صلى الله عليه وسلم لا تقاطعوا ولا تدابروا ولا تباغضوا ولا تحاسدوا وكونوا عباد الله إخوانا. التقوى ها هنا التقوى ها هنا التقوى ها هنا يشير إلى صدره. لا يحل لامرئ مسلم أن يهجر أخاه فوق ثلاث أو كما قال عليه الصلاة والسلام. جنمي كسهودر لي بريار لي அல்லாஹு தாலா உலகத்துக்கு மனித வர்க்கத்தை படைத்து அவர்களுக்குள்ளால் ஒரு ஒழுங்கான சீரான வாழ்க்கையை அமைப்பை அமைத்திருக்கின்றான். சிறந்த ஒரு வாழ்க்கை திட்டம் தான் இஸ்லாம். இஸ்லாத்தில் மனிதன் ஒதுங்கி வாழ்வது என்பதை விரும்பவில்லை. லா ரஹ்பானியத்த ஃபில் இஸ்லாம், மனிதன் ஒதுங்கி வாழ்கிறதே இஸ்லாத்தில் இல்லை. சமுதாயம் ஒன்று தேவலை, நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், திருமணம் முடிக்கிறதில்லை, அடுத்தவங்களோட சேர்றதில்லை, இது இஸ்லாத்தில் இல்லை. இதுக்கு நன்மையும் கிடையாது. ஆனால் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் பெருகி இருக்குது. யாரோடும் சேர முடியாத ஒரு நிலைமை இருந்தால் தனியாக ஒதுங்கிறதுக்கு ஒதுங்கலாம், அதுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்குது. ஆனால் அப்படியான அமைப்பு இல்லைன்னு சொன்னால் சமுதாயத்தோட சேர்ந்து வாழ்வதை எல்லாம் விரும்புகின்றான். அப்போ சமுதாயமாக வாழ்வதாக இருந்தால் அதுக்கு ஒற்றுமை கட்டாயம். ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் தான் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பிரச்சனைகள் வரும், பிளவுகள் வரும். அதனால் ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக வேண்டிய இஸ்லாத்தில் நிறைய சட்டங்கள் கூட அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் கட்டளையிடப்பட்டிருக்குது, நிறைய விஷயங்களை தடுக்கப்பட்டிருக்குது. இவைகளால் ஒற்றுமை உடையும், ஒற்றுமையில் பிளவுகள் ஏற்படும் என்பதனால் நிறைய விஷயங்களில் ஹராமாக்கியிருக்கின்றான். அப்போ ஒற்றுமையை பேணுவது என்பது மிகப்பெரிய ஒரு கடமை, கட்டாயம். அது இருந்தால் தான் உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை ஒரு மனிதன் அடையலாம். ஒற்றுமை இல்லாமல் போயிட்டுருந்தா வாழ்க்கையில் நிம்மதி ஒன்று இருக்காது, பரக்கத் ஒன்று இருக்காது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒற்றுமையை வலியுறுத்தியிருக்கின்றான். ஆரம்பத்தில் ஓதி காட்டின ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான் யா யுஹல் அதி நாம்னத்தக்குள்ளாக ஹக்க துக்காத்திஹி வலா தமுத்துன் இல்லா வந்து முஸ்லிமோன். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹை எவ்வாறு பயப்பட வேண்டுமோ அவ்வாறு பயப்படுங்கள். முஸ்லீம்களாக இல்லாமல் மூத்தாகிடாதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்ததாக வாத்தசிமு பிஹபலில்லாஹி ஜமீஅம் வலா தஃபர்ரக்கூ. நீங்கள் உண்மையான முத்தகீன்களாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ்கிறதாக இருந்தால் நீங்கள் குர்ஆனை, அல்லாஹுடைய கயிற்றை, குர்ஆனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். வலா தஃபர்ரக்கு, பிரிந்திடாதீர்கள். குர்ஆனை பற்றி பிடிங்கள் அப்படின்னா சன்மார்க்கத்தை ஹபுலுல்லா நல்லா சொல்கிறான். ஹபுலுல்லான்னா அல்லாஹுடைய கயிறு. குர்ஆன் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்லாம் சுருக்கமாக சொல்லப்பட்ட தீனுல் இஸ்லாம்.
குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் இதை பற்றி பிடியுங்கள், வலா தஃபர்ரக்கோ பிரிந்திராதீர்கள். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு பெரிய ஒரு நியமத்தை சொல்லி காட்டுகிறான், வதுக்குரு நியமத்தல்லாஹி அலைக்கும். சஹாபாக்களை பார்த்தல்லாம் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நியமத்தை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். அது என்ன? இது குந்து அல்லஃபைன குலூபிக்கும், நீங்கள்லாம் விரோதிகளாக இருந்தீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ள சண்டை பிளவுகள், ஒருத்தர் வெட்டி கொண்டு கொத்தி கொண்டு அவன்ற மண்டையோட சாராயம் குடிக்கணும், இவன்ற மண்டையோட சாராயம் குடிக்கணும், இதற்காக நீ பல வருடங்கள் சண்டை பிடிச்சி அதை சாதிக்க முடியலாட்டியும் மௌத்தாகும் பொழுது வசியத்தெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. அப்படி ஒரு ஜாகலியாவுடைய காலம் இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, நபி வரும் பொழுது இருந்துச்சு. அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது மக்காலம் இருந்துச்சு, மதீனாலின் சண்டை பிரச்சனைகள் ஒற்றுமை இல்லை. அல்லாஹ் சொல்ல, நீங்கள்லாம் இப்படி விரோதிகளாக இருந்தீங்க, ஃபல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் இஸ்லாத்தின் மூலமாக ஒற்றுமையை அன்பை நேசத்தை உண்டாக்கினான். இஸ்லாம் இருக்கிறதே எல்லா விதமான மக்களை ஒன்று சேர்க்கக்கூடியது, நண்பர்களாக தோழர்களாக சகோதரர்களாக ஆகக்கூடியதான் இஸ்லாம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறார், நம்ம மீனோன இஹ்வா, முஸ்லீம்கள் எல்லாரும் சகோதரர்கள், அல் முஸ்லீம் அஹுல் முஸ்லீம், ஒரு முஸ்லீமின் ஒரு முஸ்லீமுடைய சகோதரன். அப்போ அல்லாஹு தாலா இஸ்லாத்தின் மூலமாக உள்ளங்கள் ஒற்றுமை உண்டாக்கினான், சகோதரர்களாக ஆக்கினான். வக்குந்துமலா ஷஃபா ஹுஃபுரத்தின் அன்னார், அடுத்து நீங்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீங்க, ஒரு ஓரத்தில் இருந்தீங்க, ஃபன்கதக்கும் மின்ஹா, அல்லாஹு தாலா உங்களை அந்த நரகத்திலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்தான் இஸ்லாத்தின் மூலமாக. அல்லாஹு தாலா சொன்ன கதாலிக்கு பீனுல்லா ஹயாத்தி லாலக்கும் தஹ்ததுன், அல்லாஹு தாலா இதை மாதிரி தன்னுடைய ஆயத்துக்கள் உங்களுக்கு ஓதி காட்ட காரணம், நீங்கள் சீரான பாதை விட்டு தவறிடக்கூடாது, திரும்ப அந்த பாதையின் பக்கம் போயிடக்கூடாது, சண்டை பிடிச்சு கொண்டு பிளவுபட்டு கொண்டு குழப்பங்கள் உண்டாக்கி கொண்டு பாவம் செஞ்சு நரகத்தின் பக்கம் போயிடக்கூடாது என்பதை காரணத்தை நாங்கள் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹுவுடைய குர்ஆனில் சொல்கிறாங்க. எனவே இஸ்லாம் இருக்கிறதே முதலாவது அல்லாஹ் வலியுறுத்துகிறான், அதுக்கு பிறகு ஹதீஸுக்கு பிறகு நபிமார்கள் வந்த நோக்கம், இதெல்லாம் இஸ்லாத்தில் உண்டாக்கப்பட்ட நோக்கமே மனித வர்க்கம் ஒற்றுமையாக வாழவே என்பதை காவணித்தான். முஹத்தரமாத் அல்லாஹ் பாக்னு இன்சானியத்துக்கு பைதா கருக்கே இன்சானியத் கி ஜிந்தகி பெஹ்தர் பனானே கே லியே ஒரு பாய தக்மீல் தக் பஹஞ்சனே கே லியே அல்லாஹ் பாக் நே தீனுல் இஸ்லாம் அதா ஃபர்மாயா, ஜிந்தகி கா தரீக் அல்லாஹ் பாக் நே சிகாயா, இஸ் ராஸ்தே பே ஜாயேங்கே தோ சைன் ஒரு சுக்கூன் வாலி ஜிந்தகி மிலேகி, ஒரு காமியாபி தக் இன்சானியத் பஹஞ்ச சக்தி ஹை. தோ இஸ்லாம் கே அந்தர் அல்லாஹ் பாக் நே ஏக் சமாஜி ஜிந்தகி கௌமி ஜிந்தகி கோ அல்லாஹ் பாக் நே தர்கீப் தியா ஹை, ஹதீஸ் நபி தர்கீப் தி ஹை கே அலக் ஹோகே தன்ஹாய் கி ஜிந்தகி யே இஸ்லாம் கே அந்தர் நஹி ஹை, லா ரஹ்பானியத் ஃபில் இஸ்லாம், ரஹ்பானியத் இஸ்லாம் கே அந்தர் நஹி ஹை, லோகோ ஸே அலக் ஹோகே ஷாதி நா கர்னா யா சிர்ஃப் அப்னி ஹான்தான் அப்னி பீவி பச்சோ கி பாத் یہاں تک رہنا یہ اسلام کے اندر نہیں ہے. اسلام ایک قومی زندگی کو سکھایا ہے, پڑوسن کا حقوق سمجھایا, خاندان کا حقوق, اپنے ساتھ بیٹھنے والے کا حقوق. اور آپ اسلام پر غور کریں گے جتنے بھی آیات ہیں احادیث ہیں اور اس کے لیے معاونین ہیں, یعنی انسانیت کو ایک قومی زندگی بنانے کے لیے. اس لیے بہت سے احکامات ایسی ہے جو اس کو بنانے کے لیے ترغیب دیتی ہے, قومیت کو, اتحاد کو, آپس میں الفت کو, اور بہت سے ایسی باتوں کو روکا جس سے آپس کی محبت الفت ٹوٹتی ہے. قومی زندگی بہتر بنانی ہے تو اس کے لیے اتحاد بہت ضروری, آپس میں جوڑ محبت بہت ضروری. اس لیے آیات کے اندر بھی احادیث کے اندر بھی کچھ چیزوں کا اللہ نے, بہت سے چیزوں کا اللہ نے حکم فرمایا جس سے یہ وجود میں آتی ہے, اور بہت سے ایسی چیزوں سے روکا ہے جس سے اس کے اندر خلل پیدا ہوتا ہے. خود اللہ پاک قرآن کے اندر فرماتا ہے اتحاد کے بارے میں, اس کی اہمیت کے بارے میں, آپس کے جوڑ کے بارے میں. اللہ پاک پہلی آیت میں فرماتا ہے کہ یا ایھا الذین آمنوا اتقوا اللہ حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون, یہ ایمان والو
अल्लाह से जैसे डरना ही सा डरो और मुसलमान बन के है बग़ैर मरना नहीं, हमारे पास वापस नहीं आना। उसके बाद अल्लाह पाक कहता है कि मुसलमान बन के आना है तो तक्वा के ज़िंदगी अपने अंदर आना है तो अपने अंदर होने के लिए कुछ सिफात की ज़रूरत है। वो ये है कि वातसिमु बिहब्लिल्लाह जमीअन वला तफर्रुकु, अल्लाह का हबल अल्लाह की रस्सी को मजबूती से पकड़ लो। अल्लाह की रस्सी क्या है? कुरान है, हदीस है, दीनुल इस्लाम है, इसको मजबूती से पकड़ लो। वला तफर्रुकु, अलग नहीं होना, एक दूसरे से अलग नहीं होना, आपस में लड़ते हुए मेरा ग्रुप अलग है, इनके ग्रुप अलग हैं, हम अलग लोग हैं, ये अलग लोग हैं, ये नहीं, ये इस्लाम के अंदर नहीं है। वला तफर्रुकु। फिर अल्लाह पाक कहता है वज़्कुरु नियमतल्लाहि अलैकुम इज़ कुंतुम अअ'दाअन फअल्लफ़ बैन क़ुलूबिकुम, आपके ऊपर हमने बहुत बड़ी एहसान किया है, बहुत बड़ी नियमत आप पर उतारा है, आपका हमने अता फरमाया बहुत बड़ी नियमत, उसकी याद करो। व क्या इज़ कुंतुम अअ'दाअन फअल्लफ़ बैन क़ुलूबिकुम, तुम आपस में एक दूसरे के दुश्मन थे, जानलेवा थे, एक दूसरे के कत्ल करने वाले थे, कत्ल करते थे मामूली चीज़ों पर भी, काफ़ी अरसे तक लड़ते थे, नस्लों तक लड़ते थे, और कसमें खाते थे उसकी खोपड़ी पे शराब पीऊँगा, अगर नहीं पी सका तो उसके लिए लड़ते लड़ते आखिर में वसीयत करते अपने औलाद के लिए कि आपकी जिम्मेदारी मेरी वसीयत है उसके खोपड़ी पे शराब पीना है। इतनी मामूली चीज़ों पर भी, कोई ख़ास चीज़ नहीं उस पर भी लड़ते थे, आपस में दुश्मन थे एक दूसरे के। इज़ कुंतुम अअ'दाअन फअल्लफ़ बैन क़ुलूबिकुम, अल्लाह ने आपके दिलों के अंदर उल्फत और मोहब्बत और जोड़ अल्लाह ने पैदा किया है। फअस्बहतुम बिनिअमतिही इख्वाना, इस नेमत की वजह से आप लोग आपस में भाई भाई बन गए हैं, एक दूसरे के लिए जान देने के लिए भी तैयार हो गए हैं। ये इस्लाम के ज़रिए हैं, इस्लाम की नेमत से आपस में जोड़ अल्लाह ने पैदा किया। अल्लाह पाक ने इस्लाम के अलावा किसी भी तरीके से इंसानियत के अंदर उल्फत और मोहब्बत पैदा नहीं हो सकती, इस वजह से अल्लाह ने कोई और रास्ता नहीं दिया, सिर्फ इस्लाम है। तो बाकी जितने भी हैं सारे तोड़ पैदा करने वाली चीज़ें हैं, इस्लाम ही सबको मिला सकता है। इन्नमल मुमिनून इख्वा, अल्लाह पाक कहते सारे ईमान वाले भाई भाई हैं आपस में। अलमुमिन अलमुस्लिम अखुल मुस्लिम, एक मुसलमान दूसरा मुसलमान के भाई हैं। तो इसलिए इस्लाम के ज़रिए अल्लाह ने आपके दरमियान उल्फत और मोहब्बत को पैदा कर दिया। वकुंतुम अला शफा हुफ्रत मिनन नार, उसके बाद अल्लाह पाक कहते तुम लोग जहन्नम के कोने पर खड़े थे, जहन्नम के दरवाजे पर खड़े थे। फअनकदकुम मिन्हा, अल्लाह पाक ने आप लोगों को उससे निकाला, उससे हिफाजत किया, उससे बचाया। तो ये हमें भी अल्लाह पाक कहता है, उन लोगों को हमने जहन्नम से खलासी देने के लिए और आपस में दुश्मनियाँ ख़त्म करके मोहब्बत और उल्फत पैदा करने के लिए दीन इस्लाम दिया है, और हमें भी अल्लाह पाक ने वही दिया है। तो इसी के ज़रिए आपस में जोड़ और उल्फत पैदा हो सकती है। इससे बहुत से आयात है, कुरान आयात हैं और अहादीस है और अंबिया का बेअसद का भी वजह में से एक ये वजह भी हैं, और सहाबा की ज़िंदगी के बहुत से वाक़यात हैं, बाद में आने वालों के वाक़यात हैं जो आपस में इस जोड़ को जोड़ की हिफाजत के लिए कोशिश करते थे। अब नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम को सुनाएंगे, अल मुस्लिम अखुल मुस्लिम, और मुस्लिम इन्नर मुस्लिम रे सहोदरन, ला यज़्लिमुहु वला यख्ज़ुलुहु वला यहक़िरुहु, மூன்று விஷயங்கள் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுடைய சகோதரர், அதனால் அவரை அந்த முஸ்லீம் ஒரு சகோதரராக இருந்தால் அவர் எப்படி நடக்கணும், லா யஸ்லிமுஹு, அவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவருடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது, அவருக்கு போய் சேர வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் அநியாயம், அநியாயம் செய்ய மாட்டார், உண்மையான சகோதரராக இருந்தால் அநியாயம் செய்ய மாட்டார். வலாயா ஹுசுலுஹு, வலாய ஹுதுலுஹுனா உதவி தேவைப்படும் பொழுது உதவி செய்யாமல் இருக்க மாட்டார்,
தன்னுடைய சகோதரருக்கு உதவி ஒன்று தேவைப்படுது, வியாபாரத்தில் லஸ்டாக இருக்கிறார், உதவி தேவை, முன்னுக்காக உதவி செய்வார். இவற்ற உதவி கேட்கப்படுது, பொருளாதாரத்தில் நெருக்கடி, கடனாக கேட்கிறார், வச்சிக்கொண்டு இல்லை என்று சொல்ல மாட்டார். கையில் காசு இருக்குது, டைட்டாக இருக்குது, கையில் இல்லை, கையில் காசு இல்லைன்னு சொல்ல மாட்டார், உதவி செய்வார். இதே மாதிரி அவருக்கு ஒரு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது, உதவி செய்கிறதுங்களுக்கு முடியும், நாங்கள் ஒதுக்கி கொள்கிறோம். இது மூமின் ஒரு மூமினுக்கு செய்யக்கூடிய வேலை இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு தன்னுடைய சகோதரனுக்கு உதவி தேவைப்படும் பொழுது செய்ய முடியுமாக இருந்து ஒதுங்கிக்கிறாரோ, இவருக்கு உதவி தேவைப்படும் பொழுது அல்லாஹ் உதவி செய்வதற்கும் ஒதுங்கிக் கொள்வான், அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். உலகத்திலையும் தான், மறுமையிலையும் தான், உலகத்திலையும் தேவை நிறைய இருக்குது, அதை விட பெரிய தேவைகள் மோத்துக்கு பிறகு இருக்குது. அந்த இடங்கள் அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. ஏன்? இவர் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யாமல் ஒதுங்கிக் கொண்டார். வலாயஹ்கிருஹு, தன்னுடைய சகோதரரை கேவலமாக தாழ்மையாக கருத மாட்டார், தன்னை விட அடுத்தவரை குறைவாக மதிக்க மாட்டார். அவரை கருப்பரோ வெள்ளையரோ படித்தவரோ படிக்காதவரோ புதிய முஸ்லீமோ பழைய முஸ்லீமோ எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இலாஹுக்கும் லவாஹித், இன்ன இலாஹுக்கும் வாஹித், வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களோட கடவுள் இறைவன் ஒருவன் தான், உங்களோட தந்தையும் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன், தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு தான் சந்ததி பிறகு இருக்குது. லா ஃபத்ல லி அரபியின் அலா ஜமீன் வலா லி அஜமீன் அலா அரபியின் வலா லி அஹ்மர் அலல் அஸ்வத் வலா லி அஸ்வத் அலா அஹ்மர் இல்லா பி தக்வல்லா. சொன்னாங்க, ஒரு அரபிக்கு அஜமியை விட சிறப்பு கிடையாது, அஜமியை விட அரபி சிறந்தவர் இல்லை, அஜமி அரபியை விட சிறந்தவர் கிடையாது, வெள்ளக்காரன் கருப்பனை விட சிறந்தவர் அல்ல, கருப்பர் வெள்ளக்காரன் விட சிறந்தவர் அல்ல, ஆனால் தக்குவாவை கொண்டே தவிர, யார்கிட்ட தக்குவா இருக்கு அவர் உயர்ந்தவர். கியாமுத்துல நாளில் அல்லாஹு தஆலா சொல்வான், ஜஅல்தி ஜஅல்து நஸபி பைனக்கும் வஜஅல்தும் நஸபன் ஃபீமா பைனக்கும், நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு நஸபை உருவாக்கினேன், கௌரவத்துக்குள்ள ஒரு காரணத்தை ஆக்கினேன். கௌரவம் கண்ணியம் எதனால் கிடைக்கும்? நீங்கள் உண்ட கண்ணியத்துக்கு கௌரவத்துக்கு காரணமாக ஆக்கி கொண்டீங்க. வஜாலத்தி அக்ரம் வஜாலத்து அக்ரமக்கும் அத்காக்கும், உங்களை சங்கையானவராக நான் அத்காக்கும், உங்களை தக்குவாதாரி யார் அதிகமாக தக்குவாதாரி இருக்கு அவர் சிறந்தவனாக நான் ஆக்கினேன். வஜாலத்தும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அபைத்தும் இல்லா அந்த கூலு ஃபுலான் இபின் ஃபுலான் ஹைரும் இன் ஃபுலான் இபின் ஃபுலான். நீங்கள் என்ன சொன்னீங்க? இன்னார் குடும்பம் பெருசு, இன்னார் பெரிய பணக்காரர், ஆனால் அவர் இவரை விட சிறந்தவர், அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம், ஆனால் அவங்க இவரை விட சிறந்தவங்க, இந்த ஹாஜியார் அவரை விட சிறந்தவர், அப்படி தான் நீங்கள் ஆக்கினீங்க. ஆனால் இன்றைக்கு என்னுடைய சட்டம் தான் போகும் எல்லாம் சொல்லுவான். ஐநல் முத்தகூன், தக்குவாதாரிகள் எங்கே? அவர்கள் தான் இன்றைய கண்ணியவான்கள், உலகத்தில் அவங்க தான் கண்ணியவான்கள், இன்றைக்கும் அவங்க தான் கண்ணியவான்கள். அங்கே கௌரவம் குடும்ப பதவி பட்டம் பதவி எதுவும் செல்லுபடியாகாது, அங்கே பணக்காரன் அங்கே கண்ணியவான் கிடையாது, அங்கே ஹாஜியார் மார்க்கம் இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு மதிப்பு கிடையாது, அநியாயம் செய்தவனுக்கு அங்கே எந்த சட்டமும் கிடையாது, அந்த அங்கே அழிவு தான், அங்கே கண்ணியம் தக்குவாதாரிகளுக்குத்தான். அப்போ இன்னும் அக்ரமக்கும் இந்த லஹத்துக்காக்கும், இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம்களுடைய சிறப்பை சொல்லிட்டு எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா, மூன்று தடவை தன்னை நெஞ்சின் பக்கம் கையை காட்டினாங்க, ஒருத்தர் பணிஞ்சு போகிறாரு, முறையாக தொழுகிறார், அழகாக தொழுகிறார், மார்க்கத்தில் வெளியே பகிரங்கமாக நல்ல மாதிரி தெரிகிறாரு, ஆனால் உள்ளத்தில் அச்சம் இல்லைண்டா அவர் உண்மையான தக்குவாதாரி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்குவா ஹாஹுனா, வெளியல்ல தக்குவா, உள்ளத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க. மூன்று தடத்தனை நெஞ்சு மீது கையை காட்டி சொன்னாங்க, தக்குவா இங்கே இருக்கணும், அது வெளியில் செயலை கொண்டு வரணும், அது கட்டாயம்,
உள்ளத்தில் தக்குவா இருக்கு, வெளியில் அநியாயம் செய்கிறோம் மாறு செய்கிற மாதிரி தக்குவா இல்லை, உள்ளத்திலும் இருக்கணும் வெளியிலையும் வரணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுக்கு உதவி தேவைப்படும் பொழுது உதவி செய்யாமல் இருக்க மாட்டார், வல்லாஹு யஹ்கிருஹு, அவரை தாழ்மையாக கருத மாட்டார். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, பிஹஸ்பி இம்ரிஇன் மினல் ஷர்ரி அயஹ்கிர அகாஹுல் முஸ்லிம், ஒரு மனிதன் கெட்டவன் என்பதற்கு போதுமானது விஷயம் என்னென்றால் அவன் தன்னுடைய அடுத்த சகோதரனை தன்னை விட தாழ்மையாக மதிக்கிறது, தன்னை விட தாழ்மையாக கருதுறது, தன்னை விட கீழ்த்தரம் என்று கருதுறது, அவரு கொஞ்சம் தாழ்ந்தவன் நினைக்கிறோமே, இவன் பாவி, இவன் மோசம், இவன் கெட்டவன் என்பதற்கு அடையாளம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறாக ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய அடுத்த சகோதரனை தன்னை விட சிறந்தவராக கருதணும், அவர் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமா என்னை விட சிறந்தவர். இதைத்தான் இஸ்லாம் போதித்திருக்கிறது. தி குர்ஆனி ஆயத் கே அந்தர் பி, அஹாதீஸ் கே அந்தர் பி, யஹி ஹமாரி ஹமாரே சபக் சிகாய் கே ஹே, யஹி தாலீம் தி கே ஹே, கே முஸ்லமான் ஆபஸ் மே பாய் பாய் பன் கே ரஹே, ஆபஸ் மே ஜோட் ஹோனா சாஹியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்மாயா, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஏக் முஸ்லமான் தூஸ்ரா முஸ்லமான் கே பாய் ஹே, தோ பாய் கேசா ஹோனா சாஹியே. ஃபர்மாயா லா யஸ்லிம் ஹு, வோ இஸ்கா ஜுலும் ந கரே, உஸ்கா ஜோ ஹக் அதா கர்னா ஹே வோ ஹக் அதா கரே, உஸ்கா கேசா மகாம் தேனா வோ மகாம் தே, உஸ்கா ஹக் ந சீன்னா, உஸ்கா ஹக் அதா கர்னே ஸே ந ருக்னா, யே ஜுலும் ஹே. உஸ்கா ஹக் சீனேங்கே யே பி ஜுலும் ஹே, உஸ்கா ஹக் ந அதா கர்னா யே பி ஜுலும் ஹே. வலா யக்ஸுலுஹு, ஓர் ஜப் உஸ்கி உஸ்கே லியே இஸ்கி மதத் கி ஜரூரத் படதி ஹே தோ பீச்சே நஹி ஹட்டேகா, மதத் கர்னா நஹி சோடேகா, கபி ஜிஸ்மானி தோர் பர் இஸ்கி ஜரூரத் படேகி, கபி மாலி தோர் பர், உஸ் ஜரூரத் படனே பர் இஸ்கி மதத் கர்னே கே லியே இஸ்கே பாஸ் இம்கான் ஹே, பிர் வோ பீச்சே நஹி ஹட்டேகா. ஆஜ் யே பஹுத் ஹோத்தி ஹே ஐசி பாத்தே, கோய் ஹமாரா பாய் அச்சா காரோபாரி கர்த்தா தா, காரோபார் மே அச்சா தா, அபி கிர் கயா ஹே, அபி இஸ்கி மதத் கே லியே ஜரூரத் பட் ரஹி ஹே, வோ குச் கர்ஜ் மாங் ரஹா ஹே, ஹமே பதா ஹே வாபஸ் கர் தேகா கிசி ஹாலத் மே, அபி யே ஜப் மதத் மாங் ரஹா இஸ்கே பாஸ் பைசா ஹோதே ஹே பி கேதா ஹே, நஹீ பாய் தோரா மேரா மே பி தங் ஹூ, அபி தோரா டைட் சல் ரஹா ஹே, அபி ஹாத் மே பைசா நஹி ஹே, ஹாலாங்கே சப் குச் ஹே, பிர் மதத் கர்னே ஸே பீச்சே ஹட்டா ஹே, கபி கிசி பர் ஜுலும் ஹோ ரஹா ஹே, யே அப்னே ஆங்கோன் ஸே தேக் ரஹா ஹே, மதத் மாங் ரஹா ஹே, யே உஸ்கோ ரோக் பி சக்தா தா, பீச்சே ஹட்டா ஹே, யே முஸ்லமான் கி ஷான் நஹி ஹே, லா யக்ஸுலுஹு, ஜப் மதத் கி ஜரூரத் படதி ஹே தோ பீச்சே நஹி ஹட்டேகா. தோ ஹதீஸ் கே அந்தர் ஆயா ஹே, ஜப் ஏக் முஸ்லமான் தூஸ்ரே முஸ்லமான் கி மதத் கி வக்த் பீச்சே ஹட்டா ஹே, அல்லாஹ் பாக் உஸ்கி மதத் கி ஜரூரத் கே வக்த் அல்லாஹ் பீச்சே ஹட்டேகா, அல்லாஹ் உஸ்கி மதத் நஹி கரேகா, துனியா மே பி, ஓர் சப்ஸே படி ஜரூரத் மௌத் கே பாத் ஹே, கபர் மே பி, ஹஷர் மே பி, உஸ் வக்த் அல்லாஹ் உஸ்ஸே மதத் கர்னே ஸே குரேஸ் கரேகா, பீச்சே ஹட்டேகா, தோ ஃபிர் கௌன் மதத் கர் சக்தா ஹே. இஸ்லியே அப்னே முஸ்லமான் கி மதத் கர்னா, அல்லாஹ் கி மதத் கோ அப்னே சாத் கர்னா ஹே, வல்லாஹு ஃபியவுன் லப்த் மா தாம் லப்த் ஃபியவுன் யாஹி, ஜப் தக் அப்னா பாய் முஸ்லமான் பாய் கி கிதமத் மே உஸ்கி மதத் கர்தே ரஹேகா, அல்லாஹ் இஸ்கி மதத் கர்தே ரஹேகா. தோ ஆகே ஃபர்மாயா, லா யஹ்கிர் ஹு, அப்னே முஸ்லமான் பாய் கி ஹக்கீர் நஹி சம்ஜேகா, அப்னே ஆம் அப்னே ஆப் ஸே கம் தா நஹி சம்ஜேகா, பல்கி ஹர் முஸ்லமான் கோ அப்னே ஸே ஊன்ஷா புலந்த் ஔர் பெஹ்தர் சம்ஜேகா. யே ஈமான் கி ஷான் ஹே. கோய் பி ஹோ, அரபி ஹோ யா அஜமி ஹோ, காலே ஹோ யா கோரே ஹோ, புரானா முஸ்லமான் யா நயா முஸ்லமான், மால்தார் ஹே யா ஃபக்கீர், படா லிக்கா யா அன்பட், கோய் மசாலா நீ, முஸ்லமான் ஹே தோ முஸ்ஸே பெஹ்தர் ஹே. யஹி ஈமான் கி ஷான், கிசி கோ பி அப்னே கம்தர் நஹி சம்ஜேகா. தோ ஹுஜ்ரே பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்மாயா, யா அய்யுஹன் நாஸ் இன்ன இலாஹுக்கும் லவாஹித், ஆப்கா ஹுதா ஏக் ஹே, அல்லாஹ் ஹி ஏக், அல்லாஹ் ஏக் ஹே ஹுதா, வ இன் அபாக்கும் வாஹித், ஓர் ஆப்கா அப்பா பி அப்பா ஜான் ஏக் ஹே, ஆதம் அலைஹி ஸலாம், உஸ்ஸே இன்சானியத் ஆகி ஆயி ஹே. இஸ்லியே லா ஃபத்ல லி அரபியின் அலா அஜமியின், வலா லி அஜமியின் அலா அரபியின், வலா லி அஹ்மர் அலா அஸ்வத், வலா லி அஸ்வத் அலா அஹ்மர் இல்லா பி தக்வல்லா. ஃபர்மாயா,
कि इसलिए अरबी के लिए कोई फजीलत नहीं अजमियों से, अजमी के लिए कोई फजीलत नहीं अरबों से, और गोरों के लिए कोई फजीलत नहीं है कालों से, और कालों के लिए कोई फजीलत नहीं गोरों से, बल्कि तकवा के जरिए। अगर तकवा ज्यादा है तो अरबी के पास वो आपसे ज्यादा बेहतर है, और आपके पास है वो आपसे उससे बेहतर है, और काले के पास तकवा है वो आपसे बेहतर है। यानी इंसानियत की फजीलत तकवे पर है। और तकवा क्या है? कोई नमाज सही अच्छे टाइम पर नमाज पढ़ता है, रोज़ा रखता है, हज करता है, ये नहीं, बल्कि फरमाया ये भी है, तकवा बाहर भी हो अंदर भी होना चाहिए। हज़रत पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया तकवा हा होना, अतकवा हा होना, अतकवा हा होना, तकवा का जगह इधर है करके तीन मरतबा इशीर उला सदर ही अपने सीने की तरफ इशारा करके फरमाया तकवा इधर होना चाहिए। इसका यह मतलब नहीं है कि वो कोई भी गलत काम करे फिर कहे तकवा मेरे दिल में है, ये नहीं, ये तो झूठ। बल्कि बाहर भी सही हो अंदर भी सही हो। अंदर कैसे सही होना चाहिए? तो इसलिए फरमाया कि किसी भी मुसलमान के बारे में बदगुमानी ना हो, हकीर न समझे, अपने से आला समझे। फरमाया बिहस्बि इम्रिइन मिन अश्शर्रि अन यहकिर अखाहुल मुस्लिम, एक इंसान के लिए बुरा होने के लिए काफ़ी है कि अपने मुसलमान भाई को अपने से कमतर समझे। अगर कमतर समझ रहा है ये बदतरीन हो जाता अल्लाह की निगाह के अंदर, खा कितना भी बड़ा नमाजी क्यों ना हो, सखी क्यों ना हो, हाजी क्यों ना हो, अल्लाह के यहाँ दर्जा तकवा के जरिए है। इसलिए इस्लाम के अंदर यही हमें सिखाए गए कि आपस में उल्फत और मोहब्बत होना चाहिए। இந்த மொஹப்பத் அன்பை பாதுகாக்கத்தான் இஸ்லாத்திலே சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. முஆமலாத்தில் நிறைய விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு. முஃபுஸி இல நிசா, இந்த ஜஹாலத் இருக்குது, இந்த விஷயம் இருக்குது. இந்த வியாபாரத்தில் ஜஹாலத்துன்னு அறியாமை, ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குது, அது சாமான் கிடைக்குமா கிடைக்கான்னு தெரியாது. ஒரு கார் ஒன்று இருக்கு என்று சொல்லி விற்கிறோம், அவரும் வாங்குறாரு, என்ன கார் அது எப்படி கண்டிஷன் ஒன்றுமே தெரியாது, அது வியாபாரம் ஹராம், இது கூடாது. ஏன்? இப்போ அவர் எடுத்ததுக்கு போகிற சொல்வாரு, அந்த கண்டிஷனில் வாகனம் இல்லையே, ஒரு காணாத பொருளை வாங்க முடியாது, பார்க்காத பொருளை விற்க முடியாது, வாங்க முடியாது, அப்படி வாங்குற நிபந்தனையில் இருக்குது. முழுமையாக கண்ணால் காண்ற மாதிரி வர்ணிக்கணும். இதெல்லாம் எதுக்கு? சண்டையில் போய் முடியக்கூடாதுன்னு சொல்லித்தான். நிறைய விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு. மார்க்கம் சண்டையை இல்லாமாக்கியிருக்குது. சண்டைகள் வராமாக்கிறதுக்குள்ள வழியை காட்டியிருக்குது. முஆமலாத்தில், முஆஷராத்தில், அஹ்லாக் எதை எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கு ஒற்றுமையை தான் வலியுறுத்தப்படும். இமாம் ஜமாத்தை ஏன் தொழுகிறோம்? வீட்டில் தனியாக தொழுது கொள்ளலாமே, அல்லது பள்ளிக்கு வந்து தனியாக தொழலாமே, ஒரே சஃபில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நிற்க சொல்லியிருக்கு மார்க்கம். படித்தவங்க, படிக்காதவங்க, அறிஞ்சவங்க, அறியாதவங்க, ஏழைகள், பணக்காரர்கள், வெள்ளக்காரவங்க, கருப்பர்கள், அரபிகள், அஜமிகள், எல்லாம் ஒரே சஃப். இதுதான் எங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கத்தில் எல்லா சட்டங்களும் இதைத்தான் வலியுறுத்துது. ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும், பிரச்சனைகளை போயிடக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கி இருக்கிறது மார்க்கம், மன்னிக்கக்கூடிய தன்மை, மன்னிப்பு கேட்கறதை உண்டாக்கி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹில்லு லில் முஸ்லிமின் அய்யஹஜுரு அஹாஹு ஃபௌக ஸலாஸ். இன்னொரு ரிவாயத்தில் சொன்னாங்க, வமன் ஹஜர ஃபௌக ஸலாஸின் ஃபமாத தஹலன் நார். ஒரு முஸ்லிமுக்கு தன்னுடைய முஸ்லிமை, முஸ்லிமான சகோதரரை மூன்று நாளைக்கு மேலே கோவித்து கொண்டிருக்கு எந்த அனுமதியும் கிடையாது. கோபம்ன்ற என்ன சொன்னாங்க? கோபம்னு சொல்லலை, யஹஜுர், யஹஜுர் அல் கலாம், பேச்சுவார்த்தையை விடுறது கூட ஹராம்னு சொன்னாங்க மூன்று நாளைக்கு மேலே. நாங்கள் சொல்ல, நாங்கள் கோபம் இல்லை, பேச்சு மட்டும்தான் இல்லை, அதுதான் அதுதான் ரசூலை ஹராமாக்கி இருக்கிறாங்க. கோபம்ன்ற இல்லை, நீங்கள் உள்ளத்தில் ஒரு வஞ்சகம் ஒன்றும் இல்லை, குரோதம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை மட்டும்தான் இல்லை, அதுதான் ஹராம். மூன்று நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கிறதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. மூன்று நாளைக்குள்ளால் அனுமதி இருக்கு. நம்ம மனிதனுக்கு கோபம் வரலாம், கோபம் வரக்கூடிய காரியங்களை இன்னொருத்தர் செய்யலாம், மனிதன் அதனால் கோபம் வரும், அது கோபம் நீடிக்கக்கூடாது. மூன்று நாளையில முடிச்சிடணும், ஒத்துமையாகணும். இப்போத்தர் மூணு நாள் வரைக்கும் கோச்சு கொண்டு இருந்தார். இப்போத்தர் வந்து ஒருத்தர் ஃபெஸ்ட்டுக்கு முந்தி கொண்டுத்தர் சலாம் சொல்கிறார். சொன்னாங்க, அவுலாகும் பில்லா, அல்லாஹிடத்தில் மம்பதாகும் பிஸ்லாம், யார் முதல்ல முந்தி கொண்டு சலாம் சொல்கிறாரோ அவர் அல்லாஹிடத்தில் நெருக்கமாகிடுவார். இப்போ ரெண்டு பேரும் கோச்சி கொண்டிருந்த பாவத்திலிருந்து அவர் விலகிக்கொள்வார். ஒருத்தர் சலாம் சொன்னார், மற்ற பதில் சொல்லிட்டார், ரெண்டு பேரும் நீங்கிடுவாங்க. ஒருத்தர் சலாம் சொன்னார், மற்ற பதில் சொல்லல, அதையும் ரசூலா சொன்னாங்க, சலாம் சொன்னவருக்கு எந்த பாவம் இல்லை, அவர் நன்மை எடுத்துகிட்டு போயிடுவார்.
சலாமத்துக்கு பதில் சொல்லாமல் ஒதுங்கினானே, கோபத்தோடு இருந்தானே, அவன் ரெண்டு பேருடைய பாவத்தை சுமந்து கொண்டு போவான். இவருக்கு மலக்கு பதில் சொல்லுவார், அவனுக்கு ஷேத்தான் பதில் சொல்லுவான்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லீமை ஒரு வருஷம் வரைக்கும் ஹஜிரன் மூமினி சனத்தன் கசஃப்கி டமிஹி, ஒரு முஸ்லிமான சகோதரருடைய ஒரு வருஷம் வரைக்கும் பேசாமல் இருக்கிறதுக்கு அவரை கொலை செய்கிறது மாதிரின்னு சொன்னாங்க. அவன் ரத்தத்தை ஓட்டுறது மாதிரி இன்னைக்கு எத்தனையோ பேர் சர்வசாதாரணமாக இன்றைக்கு சண்டை பிடிச்சி கொண்டு வருஷக்கணக்கில் பேசாமல் இருக்கிறாங்க. நபி சல்லாஸ் சொன்னாங்க, மூன்று நாளைக்கு மேல் ஒருத்தன் பேசாமல் இருந்துட்டான், ரெண்டு பேரும் ஒத்துமையாகிறதுக்கு முன்னாடி மௌத்தாகிட்டாங்க, தஹல நார், இவன் நரகத்துக்கு தான் போவான்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, ரெண்டு பேரும் நரகம், பேசாமல் இருந்தவனுங்க, அவங்க ரெண்டு பேரும் நரக சொர்க்கம் போனாலும் கூட போக மாட்டானுங்க, அப்படி போனாலும் கூட அங்கேயும் கூட சந்திக்க மாட்டானுங்க, அங்கேயும் கோபத்தில் இருப்பானுங்க. அந்தளவுக்கு இஸ்லாம் வெறுத்து இருக்குது, அவ்வளோ பயங்கரமாக சுட்டி காட்டிருக்குது. ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை வலியுறுத்திருக்குது, அதே மாதிரி தடுத்திருக்குது ஒற்றுமையை முறிக்கக்கூடிய காரியங்கள். பொய் சொல்ல வானுடையும் சொல்லுது, பொய்யால் பிரச்சனைகள் தான் வரும். ஒற்றுமையோடையும் இவர் அவர் சொன்னதை நம்பி செய்ய போகிறார், அதை பார்த்தா பொய்யாக இருக்கு, உண்மையினால் ஒற்றுமை முறியாது. இதே மாதிரி கோல் சொல்றது, புறம் பேசுறது, இட்டு கற்றது, அவதூறு, இதெல்லாம் முற்றுமையை முறிக்கக்கூடிய காரியங்கள். அடுத்தனுடைய குறையை ஆராய்ச்சி செய்து தஜஸ்ஸுஸ், இதெல்லாம் மார்க்குமே தடுத்திருக்குது. அடுத்தனுடைய குறையை மறைக்கும்படி சொல்லியிருக்குது, இதெல்லாம் ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கு வேண்டித்தான். ஒற்றுமை இஸ்லாத்தை பாதுகாக்கும். ஒற்றுமை இல்லாமல் போனால் மார்க்கத்தில் உடைய விரிசல் வந்துடும். இன்றைக்கு உலகத்தில் அதான் நடந்திருக்கு, முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டோட ஒற்றுமை இல்லை, ஒரு கூட்டத்துக்கு மற்ற கூட்டத்தோட அன்பு இல்லை, இதனால் இன்றைக்கு முஸ்லீம்களுக்குள்ள பிளவுகள், அல்லாஹ்வோட உதவியும் இல்லை. ஒற்றுமையை பொய் ஹராம் தான், ஆனால் ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேரை ஒன்று சேர்க்கறதுக்காண்டி கூட பொய் சொல்ல மார்க்கம் அனுமதி கொடுத்துருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு மனிதர் பொய் சொல்கிறார், பொய்க்கின்றா அவர் சொன்னது கொஞ்சம் கூட்டி சொல்லுறாரு, நீங்கள் அவருக்கு ஏசி கொண்டிருக்கிறீங்க, அவர் உங்களை பற்றி புகழ்றாரு, நீங்கள் நல்லவர், நல்ல மனுஷன் இல்லையே, அவங்கள பற்றி சொல்லார், பொய்யை சொல்லார், எதுக்கு இவரை பற்றி நல்லா அவருக்கு உண்டாகும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு ஏசுறீங்க, அவர் உங்களை பற்றி நல்லா அவளை பேசுகிறாரு, அப்படியா? அப்போ சேர்ந்துக்கணுமே, முசாஃபா செய்யணும், ஒழுங்கு ஒத்துமையாகணும், ஒத்துமை ஆயிடுவாங்க. இதுக்கு நன்மை இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக சிறந்த சதக்கா அஃபு சதக்கா இஸ்லாஹு தாத்தில் பைன், ரெண்டு பேருக்குள்ள பிளவு வந்திருக்குதா, பிரச்சனையா ஒத்துமையாக்கணும். அல்லாஹு தஆலா சொன்னாங்க, முஸ்லீம்கள் எல்லாம் சகோதரர்கள், அவங்களுக்கு ஏதாவது சண்டை வரலாம், பிரச்சனை வரலாம், வந்தா என்ன செய்யுங்க, மத்த சகோதரருடைய பொறுப்பு அவர் ரெண்டுக்கு மத்தியில் ஒத்துமையாக்குங்க, லால்லக்கும் துரஹமுன், அப்பதான் அல்லாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கும், ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டா இன்னும் கொஞ்சம் மூச்சிடத்தான் பாக்குறது, எப்படியாவது அடி இப்படி கொத்து நான் சப்போர்ட்டத்தாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்கறது, இதெல்லாம் முஸ்லீமுடைய தன்மை, மனிதன்ட தன்மையும் கிடையாது. ஒற்றுமை ஆக்கணும், பேசி முடிப்போம், எதுக்கு சண்டை பிடிக்கிறது, என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு எழுதின காசு இன்னத்திற்கு போகாது, உங்களுக்கு எழுதின வாகனம் இன்னத்திற்கு போகாது, உங்களுக்கு எழுதின உங்களுக்கு வரும், இதுக்கு போய் அவன் என்ற வாகனத்தை எடுத்துகிட்டு போன எப்படிங்க சண்டை பிடிப்பீங்க, யாருடைய ரிஸ்கையும் யாரும் பறிக்க முடியாது. இதுக்காண்டி சண்டை பிடிக்கிற மடையர்கள், மார்க்கம் தெரியாதவங்க, மனிதத்தன்மை தெரியாதவங்கன்னு அர்த்தம். இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது, இஸ்லாம் எவ்வளோ அழகான வாழ்க்கையை காட்டி தந்திருக்கு. விட்டு கொடுங்க, மன்னிப்பு கேட்க, ஒருத்தர் ஏசிட்டார், பிறகு மனம் வருந்து மன்னிப்பு கேட்குறார், மன்னிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஞ்சா முத்தனஸ்ஸிலன், ஒருத்தர் வாராரு, என்னை மன்னிச்சு கொடுங்க, தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், இவர் மன்னிக்கல் என்று சொன்னால் லம் ஏறுது ஹவுலியோ, அவனுக்கு தெரியாமல் கியாமத்தில் நாளையில் என்ற ஹவுலே கௌசருக்கு தண்ணி குடிக்க அவனுக்கு வரையாடான்னு சொன்னாங்க, அங்கேயும் தாகித்தவனாக இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் என்னுடைய ஹவுலே கௌசரையும் தண்ணி கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஒரு அடியா, என்னுடைய உம்மத்தை சேர்ந்த ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு வந்தார், மன்னிக்கல்ல, எப்படி அதை மன்னிக்கிறார், அவன் எப்படி பேசிட்டானே, பொய் சொல்லிட்டான், புறம் என்னை பற்றி இப்படி அவதூறு சொல்லிட்டான், இட்டு கட்டிட்டான், உங்கள் உம்ம வாப்பையில் தேசினான், மன்னிப்பு கேட்குறாரா, மன்னிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அக்பரில் கபாயிர் அய்யசுப்ப வாலிதை, சொன்னாங்க மிக பெரும் பாவங்கள் என் பெரிய பாவம்,
விபச்சாரம், மதுபானம் மறந்துறது, கொலை செய்யறது, சிறுக்கு, இதை விட பெரிய பாவம் என்ன தெரியுமான்னு சொன்னாங்க. யசுப வாலிதை தன்னுடைய பெற்றோர்கள் உம்ம வாப்புக்கு ஏசுறதுன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப யசுப வாலிதே யா ரசூலல்லா, ஒரு மனிதன் தன்னுடைய வாப்பு உம்மக்கு எப்படி ஏசுவான்? ஒத்தனை ஏச மாட்டாங்களே. சொன்னாங்க, யசு பாபா ரஜுல் ஃபயசுப் அபாஹு வயசுபும்ம ரஜுல் ஃபயசுபும்மஹு. இவன் அடுத்தவன் வாப்ப கேசுவான், அவன் இவன் வாப்ப கேசுவான். இவன் அடுத்தவன் உம்ம கேசுவான், அவன் இவன் உம்ம கேசுவான். அப்போ இவன் இவன் உம்ம வாப்புக்கு இவனை ஏசி நம்ம அடுத்தான்னு சொன்னாங்க. அது சொல்லலாம் சொன்னேன். இங்கே நாங்கள் எத்தனை பேர் உம்ம வாப்புக்கு ஏச்சி வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். சும்மா ஒரு விஷயத்துக்கான உம்ம வாப்பு இழுத்துறாங்க. அவன் இவன் உம்ம கேசுறான், மிகப்பெரிய பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான். கொலையை மாதிரி, சிறுக்க மாதிரி, சாராயம் குடிக்கிற மாதிரி, விபச்சாரத்து மாதிரி ஒரு பெரிய பாவம் தான் பெற்றோருக்கு ஏச்சு வாங்கி கொடுக்குறது. இதெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். கோபம் வரும் எதையும் பேசுறதல்ல. மார்க்கம் சொன்ன ஒரு எல்லை ஒன்று இருக்கு. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், லேசல் மூமின் ல ஆனன் வலாத்த ஆனன். மோமினிக்கிறார எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்லி கொண்டு ஏசி கொண்டவர் அல்ல. பத்வா செய்கிறவன் அல்ல மோமின், பொறுமையாளி தான் மோமின், உண்மை பேசுகிற மோமின், மன்னிக்கக்கூடிய ஒரு மோமின், விட்டு கொடுக்குற ஒரு மோமின். இன்றைக்கி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் பார்த்தா ஈமான் இல்லாத தன்மைகள் தான். மூமினுக்கு மாற்றம் எதைக்கு எடுத்தாலும் சண்டை. எங்களோட பேக்ரவுண்ட் தெரியுமா? உங்களோட பேக்ரவுண்ட் என்ன? கபருக்கு போய் மண்ணோட மண்ணாக போகிறீங்க, அதான் உங்களோட பேக்ரவுண்ட். இந்திரிய துடியாக இருங்க, அதான் பேக்ரவுண்ட். வேற என்ன இருக்குது உங்களோட பேக்ரவுண்ட்? யாரும் கபருக்கு வர மாட்டாங்க. இன்றைக்கு கையை தூக்கம் காலை தூக்கம் சொல்லுவாங்க, நாளைக்கு கபரில் போட்டுட்டு வந்துடுவாங்க. மறுமையில் எல்லாம் அவங்கள்ட்ட முன்னோக்கி வேண்டியிருக்குது. அதுக்குள்ளேயே வலியத்தான் பார்க்கணும் சகோதரர்களே. விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், இதான் இஸ்லாம். அல்லாஹத்தில் எனக்கும் உங்களுக்கு வழங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, சகோதரர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இஸ்லே ஹதராத் ஆபஸ் மே அப்னே ஜோட்கு பர்கரார் ரக்னா அஹம் இபாதத் ஹை. ஓர் உஸ்கே அந்தர் கோய் ஹிலல் பைதா ஹோத்தா ஹை, உஸ்கி இஸ்லாஹ் கே லியே ஜானா, யே பெஹ்தரீன் அமல் ஹை அல்லாஹ் கே யஹாம். யே ஃபர்மாயா அஃப்தல் ஸதகா இஸ்லாஹு தாத்தில் பைன், தோ பாயோங் கே தர்மியான் அகர் ஜகரா ஹை, இஸ்லாஹ் கர்னா யே பெஹ்தரீன் ஸதகா ஹை. அல்லாஹ் கே யஹாம் பசந்தீதா அமல் ஹை. ஓர் ஆபஸ் மே முஸ்லாம் முஸ்லமான் கே தர்மியான் லடாய் பைதா ஹோ ஜாய், இஸ்லாஹ் கர்னா, இன்னமல் முஃமினூன் இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். அகர் முஸ்லமான் கே தர்மியான் லடாய் ஹோ, ஜகடா ஹோ, கோய் தலஹ் கலாமி ஹோ ஜாய், இஸ்லாஹ் கரோ. ஹமாரே லோக் ஏசே ஹை கி உஸ்கோ ஓர் ஆகே படா தேதே ஹை, கேதே உஸ்கோ நஹீ சோட்னா சாஹியே. ஏசா உஸ்னே கஹா ஹை, உஸ்கே ஹாத் தோட்னா சாஹியே, சர் தோட்னா சாஹியே, உஸ்கா தோடாத்தா குஸ்ஸா உஸ்கோ ஓர் ஆகே படா தேதே ஹை பூங்கே. யே ஈமான் கி ஷான் நஹீ ஹை, யே மூமின் நஹீ ஹோ சக்தா. மூமின் வோ ஹை ஜப் முஸ்லமான் மே ஜகடா ஹோ, உஸ்கோ சுலஹ் கர்கே உஸ்கோ கத்ம் கர தே. இஸ்கே லியே ஜூட் போல்னே கி பி இஜாஸத் அல்லாஹ் கே நபி நே தியா ஹை, ஆபஸ் மே ஜோட் பைதா கர்னே கே காத்திர். ஹாலாங்கி ஜூட் முஸ்லமான் கா ஷான் நஹீ ஹை, மூமின் கா ஷான் நஹீ ஹை, உஸ்கே பாவஜூத் பி இஸ் ஜகே பர் உன்ஹோனே இஜாஸத் ஃபர்மாயா, சவாப் கா பி வாதா ஃபர்மாயா ஹை. ஆபஸ் மே ஜோட் இத்னே அஹம் ஹை. شریعت کے جتنے بھی مسائل ہیں, معاشرات, معاملات, اخلاق کے بارے میں, سب جتنے بھی احکامات ہیں, سب اس جوڑ کو برقرار رکھنے کے لیے ہیں. کوئی گاڑی آپ بیچ رہے ہیں, آپ نے نہیں دیکھا, اس کو کہا کہ ایسی گاڑی ہیں, پھر جو خریدا ہے اس نے دیکھا جیسے کہا ایسا نہیں ہے, تو یہ کاروبار جائز نہیں ہے. اس لیے دیکھنے کے لیے حکم فرمایا دیکھ کے خریدنا ہے, یا اس کی پوری صفات ایسی بیان کیا جائے جیسا دیکھا ہے. اس جہالت سے بچنے کے لیے پھر وہ جہالت مفضی الی النزاع, لڑائی کی طرف لے جائے گی. لڑائی حرام ہیں, اسلام کو مٹھانے والی چیزیں, اس سے بچنے کے لیے احکامات اللہ نے جاری کیا ہے. قرآن کے اندر بھی, حدیث کے اندر بھی, معاملات میں, معاشرات, اخلاق, جتنے بھی احکامات, اس کے پیچھے یہی ہوگا, اتحاد اور الفت کو بچانا ہے. اس لیے آپس میں جوڑ بہت ضروری. ایک مسلمان دوسرے مسلمان کے بھائی ہیں, اس کی مدد کرنا چاہیے. باتوں پر, معمولی باتوں کے لیے لڑنے کی کوئی ضرورت نہیں. کوئی معافی مانگتا ہے, معافی مانگے. اگر کوئی غلطی کر دیا, گالی دیا, تو معافی مانگتا ہے, فوراً معاف کر دے. کہتے کیسے معاف کرو, اس نے آپ کو پتا کیسے الفاظ استعمال کیا ہے, اس نے کیسے کام کیا. جو بھی کیا اللہ کے نبی نے فرمایا, جو معافی مانگتا ہے اس کو قبول نہیں کرے گا قیامت کے دن. لم یرد حوضی, میرے حوض میں وہ نہیں آ سکتا. حوض کوثر سے میں پانی اس کو نہیں پلاؤں گا. میرے ایک بندے نے آ کے, میرے ایک امتی نے آ کے اس نے معافی مانگا, اس نے معاف نہیں کیا. یہ اللہ کے نبی کے فرمان ہیں, میرے حوض میں وہ نہیں آ سکتا. اور ایک جگہ پر فرمایا کہ ٹیکس وصول کرنے والے جو اسلام کے خراج,
ज़कात उसमें कोई जुल्म करते बहुत बड़ा जुल्म है उसके बराबर गुनहगार हैं जिसने माफ़ी मांगने के बाद भी माफ़ नहीं करता। अगर कोई माफ़ी मांगता है फौर माफ़ कर दे, अल्लाह इसके गुनाहों को माफ़ कर देता है। और वालिदैन का मामूली बातों पर गालियाँ देना, फरमाया अकबरुल कबाइर हैं, गुनाहों में सबसे बड़े गुनाह कबीराओं में भी बहुत बड़ा गुनाह है। साहबा ने पूछा रसूल कैसे अपने वालिदैन की गाली देगा, फरमाए इसने दूसरे के वालिद का गाली दिया उसने इसका जवाब दे दिया, तेरा बाप भी ऐसा ही इस तरीके का। उसने दूसरे की माँ की गाली दी उसने इसके माँ की गाली दी, फरमाए इसने अपनी माँ और बाप की गाली खुद ने दिया है। इसलिए सारे बहुत बड़े गुनाह हैं मामूली दुनिया की चीज़ों के खातिर। कोई गाड़ी हम खरीदने वाले थे उसने खरीद लिया तो सजे से लड़ाई, वो आपका अगर रिस्क का यकीन है रिस्क पर अल्लाह रोजी जिसको चाहते उसको देता है, मेरी रोजी मेरे हाथ से कभी नहीं छूट सकती, अगर उसके पास गई है तो उसकी रोजी थी, मैंने उसको लेने के लिए कोशिश किया, असल में वो गुनहगार नहीं है मैं गलती पर हूँ, ये अगर ख्याल आ जाए कोई आपस में लड़ाई नहीं होगी। आज पूरे इसी चीज़ों पर लड़ाइयाँ होती हैं मामूली चीज़ों पर। अल्लाह पाक मुझे भी आपको भी समझने की तौफीक अता फरमाए, आपस में जोड़ को बरकरार रखने की तौफीक अता फरमाए, एक मुसलमान दूसरे मुसलमान से मोहब्बत करने वाला उल्फत के साथ रहने वाला बनाए। अल्लाह पाक हम सबको मौत से पहले मौत की तैयारी की तौफीक अता फरमाए। वाखिर दुआ अल्हम्दुलिल्लाह।